சென்னையில் பாரம்பரியமிக்க புராதான கட்டடங்களில் மாணவர்களுக்கு எடுத்துச் செல்லும் விதமாக அவர்களை குதிரை பூட்டிய வண்டியில் அழைத்துச் சென்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நகரின் முக்கிய அடையாளங்களை 5 முதல் 12 வயதிலான குழந்தைகளுக்கு காட்டும் விதமான நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பூட்டிய வண்டியில் சிறுவர்களை அமர வைத்து ஒவ்வொரு புராதான கட்டடங்களாக காட்டும் இந்த நிகழ்ச்சியை சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து குதிரை வண்டிகளில் உற்சாகமாக கிளம்பிய சிறுவர்கள் பேருந்து, கார் போன்ற வாகனங்களில் சென்று பார்ப்பதை விட குதிரை வண்டியில் சென்னையின் அழகை அதிகமாக ரசிக்க முடிவதாக தெரிவித்தனர். இங்கிருந்து நாங்கள் வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அதில் அங்கே அதுக்கப்புறமா வந்து ஹைகோர்ட் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸில் போயிருப்போம், பட் ஆனால் ஹாஸ்கார்டில் போகும்போது ஸ்லோவாக நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. குதிரை வண்டியில் நாங்கள் போனது வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதில் போகும்போது நிறைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம், நிறைய விஷயத்தை அவங்களும் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி வந்தோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, எந்தவித பாகுபாடுமின்றி சென்னை தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விக்டோரியா மஹாலில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக மும்பையிலிருந்து ஒப்பந்ததாரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த மேயர் பிரியா, சென்னை ரிப்பன் மாளிகையில் ஏற்பட்டுள்ள விரிசல் விரைவில் சரி செய்யப்படும் என்று தெரிவித்தார். விக்டோரியா மாலை பொறுத்த வரைக்கும் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு வந்து தனியாக மும்பையிலேருந்து ஒரு கான்ட்ராக்டரை வர வச்சு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. விக்டோரியா மாலுக்கு என்று ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சிமெண்ட்டு, தனியாக ஒரு கம்பிகள் வந்து இம்போர்ட் பண்ணி இந்த பணிகள்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது வந்து வருகின்ற 2025 ஜனவரி மாதத்தில் இந்த பணிகள் முடிக்கப்படும். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகர பகுதிகளில் 95% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில், மழைநீர் வடிகால் கால்வாய்கள் இணைக்கப்படாத இடங்களை அதை இணைக்கக்கூடிய பணிகளை துரிதமாக செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நீர்நிலைகளில் கழிவு நீரை கொட்டும் செயல்களில் ஈடுபடும் வாகனங்களை கண்டறிந்து அதன் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.